திமுக ஆட்சிக்கு வந்தால் திருச்சியில் அதிமுக அரசால் கைவிடப்பட்ட ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய விரிவாக்க பணிகள் தொடரப்படும் என முன்னாள் திமுக அமைச்சர் கே என் நேரு அறிவித்துள்ளார். அவங்க விட்டு போன வேலையில நிறைய வேலைகள் பாக்கி இருக்கு. குறிப்பா பஸ் ஸ்டாண்டு எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் மார்க்கெட்டு அது மாதிரி பல வேலைகள் இருக்கு. இருக்கிற கொடுத்த குடிதண்ணீரை ஒழுங்காக அவங்க கொடுக்கல, அதெல்லாம் சரி செய்ய வேண்டியிருக்கு. நிற்கிற வேட்பாளர் அனைவரும் பொதுமக்களுடைய நலன் கருதி உண்மையாக அந்த வேலையெல்லாம் செய்து தருவோம் என்பதை தெரியுது.